ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜெயல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கு நம்ம ஜெயல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவியில் நம்ம கூட வந்து முட்டைகோஸ் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். மஷ்ரூம் முட்டைகோஸ் ரெண்டும் சேர்ந்து சூப்பரான கிரேவி ப்ரிப்ரேஷன் இது, ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் காலான நீங்கள் சாட் ரெசிபியாகவும் சாப்பிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆலன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு முட்டைகோஸை நல்லா சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். கேபேஜ் வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து அந்த முட்டைகோஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நான் வந்து சம அளவு எடுத்திருக்கேன். 2 கப் முட்டைகோஸ், 2 கப் காளான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, இது அப்படியே தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பக்கோடாஸ் மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டு பொறிக்கணும். நல்ல கிறிஸ்பியாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை வந்து ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சஸும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம்,
வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து ஆயிலே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி அந்த பக்கோடாஸ்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி மூணு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி பியூரி மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது நல்லா வந்து வதங்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். திரும்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நிறைய வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப திக்காயிடும். ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பகோடாஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா பிச்சு எடுத்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த கிரேவிலாம் வந்து உள்ளே வந்து நல்லா செட் ஆகும். இப்போ எல்லா பீசஸும் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக வெங்காயம் சாப் பண்ணது, அதுக்கப்புறமா கொத்தமல்லி சாப் பண்ணது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பர் யம்மியாக இருக்கும். இன்றைக்கு நம்ம சேனல் ஜெயல் லைஃப் ஹாக்ஸில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜெயல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.